உலகத்தில் மன்னிக்க முடியாத பெரிய பெரிய குற்றங்களை செய்தவர்களையே கண்டுக்காம போற இந்த காலத்துல பிக்பாஸ் நிகழ்ச்சியில ஒரே ஒரு பொய் சொன்னதற்காக இன்னமும் ஜூலிய சமூக வலைத்தளங்கள்ல தவறா நிறைய பேர் பேசிட்டு வராங்க. அதுல ஒரு சில பேர் தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்துறாங்க. இது சம்பந்தமா பிக்பாஸ் ஜூலி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருக்கு. ஜூலி ஒரு பொய் சொன்னதற்காக இப்படி அவங்கள தகாத வார்த்தைகளை நிறைய பேர் பேசுறாங்களே, அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பொய் சொல்கிறாங்க அப்படின்பத அவங்க எண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஜூலியை தப்பாக பேசுகிறத நெட்டிக்குவாங்க. ஜூலிக்கும் குடும்பம் இருக்குது, திருமணமாகாத பெண்ணாக வேற இருக்காங்க. நம்முடைய அக்காவோ தங்கச்சியோ பொய் சொல்லியிருந்தா நாம் மன்னிக்க மாட்டோமா? அதே மாதிரி ஜூலி சொன்ன பொய்யும் மன்னிச்சுட்டு இனிமேலாவது அவங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகாக இருக்கும். ஜூலி பேசிய வீடியோவை இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. நீங்கள் யாரை வேணாலும் கமெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு தரம் வேணுங்க. நீங்கள் அப்படி என்னமோ செத்துரு, நீ எல்லாம் உயிரோடு இருக்க, நீ இந்த ஜென்மம் அந்த ஜென்மம், ஏன் நான் உனக்கு தங்கச்சி இல்லை, உனக்கு அக்கா இல்லை, அவளெல்லாம் இப்படி தான் பேசுவீங்களா? ஏ என்ன என்ன வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணுறனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? சந்தோஷமா இல்லை பணமா இல்லை நிம்மதி? சரி அதெல்லாம் கூட வேணாம், உங்கள் வாழ்க்கை அடிச்சனா உனக்கு இல்லை உங்களுக்கு இல்லை எனக்காக கமெண்ட்லாம் பண்ணுறீங்களா கெட்ட கெட்ட வார்த்தைகள், அவங்களுக்கெல்லாம் வந்து என்னால் நஷ்டம் ஏற்பட்டுச்சா? எவ்வளோ ரூபாய் நஷ்டம் இல்லை என்ன என்னத்துக்காக என்னை வந்து இவ்வளோ கேவலமாக முடிஞ்சு போன பிக் பாஸை வச்சு இன்னும் என்ன மட்டம் தட்டுறது எந்த விதத்தில் நியாயம்? நான் வாட்டில் நான் உண்டு என் வேலை உண்டுன்ருக்கேன், எதுக்கு தேவையில்லாமல் என்ன இழுக்கிறீங்க? இதெல்லாம் அவ்வளோ கெட்ட வார்த்தை, எதுக்கு ஏன் கெட்ட வார்த்தை இல்லை திட்டுறீங்க? ஏன் இதே தமிழ்நாட்டில் பிறந்தவ தானே நான், ஏன் உங்களுக்கு நான் அக்கா தங்கச்சி மாதிரி இல்லை? அவ்வளோ கேவலமாக திட்டுறீங்க, என்னால் என்னால் பார்க்க கூட முடியாது சில கமெண்ட்ஸு. என்னால் உனக்கு நஷ்டமா? என்னால் உனக்கு வந்து என்ன திட்டனால உனக்கு சந்தோஷம் கிடைக்குதா? உனக்கு நிம்மதி வருதா? அப்புறம் ஏன் என்ன என்ன என்னையா நான் தப்பு செஞ்சிட்டேன்? என்னையா தப்பு செஞ்சு போய் தானே சொல்றேன். இதில் எவன் உருப்படியா வாழ்க்கையில் ஒரு போய் கூட எவன் சொல்லலையோ அவன் கமெண்ட் போடட்டும், அவன் இதுக்கு கமெண்ட் போடட்டும், சரியா? நான் பொய்யே சொல்லலை, நான் ஹரிச்சந்திர வம்சம், நீ ஏண்டி போய் சொன்னேன்னு கேட்கட்டும். என்னால் யாருமே அழிஞ்சு போகலைங்க, ஃபஸ்ட்டே அவங்களுக்கு அந்த கான்செப்டே புரியல. என்னால் யாரும் அழிஞ்சு போகல, ஏன் நான் நல்லது செய்கிறேன் கெட்டது செய்கிறேன் தாண்டி ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கோங்க. தமிழரோட பண்பாடு அது கிடையாது. இதுக்கு மேலே திட்டுறதும் இல்லை என்னை வந்து அசிங்கமாக பேசுறதும் இதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம். ஆனால் என்னோட மனசு நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கெட்ட கமெண்ட் வாசிக்கும் போது என் மனசு வலிக்குது. ஆனால் இது வரைக்கும் என்னை வந்து தரமான கமெண்ட்ல திட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ். ஏன்னா அவங்க நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் நான் வாசிச்சிருக்கேன், நான் அதுக்கேற்ற மாதிரி திருத்திக்குவேன். அண்ட் எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ.